வடகொரிய அதிபர் ஜாங் உன் கோமா நிலைக்கு சென்றுவிட்டார் அதனால் நாட்டின் பொறுப்புகளை அவரது தங்கை கிம்யோ ஜாங் கவனிக்க உள்ளார் என கடந்த சில நாட்களாக செய்திகள் பரவி வந்தன இந்நிலையில் இந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நேற்று முன்தினம் தனது கட்சிக் கூட்டத்தில் கிம் பங்கேற்று பேசினார் கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் பாவி சூறாவளி ஆகியவற்றால் ஏற்படக்கூடும் அபாயங்களை எதிர்கொள்ள தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அந்நாட்டு அதிகாரிகளுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார் இதுவரை வடகொரியாவில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் வைரஸ் பரவல் ஏற்பட்டால் அது அங்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது இந்நிலையில் இந்த வார இறுதியில் பாவி என்று பெயரிடப்பட்டுள்ள சூறாவளி வடகொரியாவை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புகைப்பிடித்தவாறே பொலிட்பீரோ பீரோ கூட்டத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று பேசிய அதிபர் ஜாங் உன் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க அதிகாரிகள் எடுத்த முயற்சியில் சில குறைபாடுகள் இருப்பதாக தெரிவித்தார் என அந்நாட்டு அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் இது குறித்து மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை வடகொரியாவில் இதுவரை எந்த தொற்று பாதிப்பும் ஏற்படவில்லை என அந்நாட்டு அரசு கூறி வந்தாலும் வல்லுநர்களுக்கு இது தொடர்பாக சந்தேகம் நீடித்து வருகிறது கொரோனா பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நபர் ஒருவர் கண்டறியப்பட்டதும் தென்கொரிய எல்லை அருகேயுள்ள நகரம் ஒன்றில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது ஆனால் தொற்று பாதிப்பு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் அந்நாடு வெளியிடவில்லை சர்வதேச ஊடகங்களெல்லாம் அதிபர் கிம் ஜாங் உன்னின் உடல்நலம் குறித்த செய்திகளில் கவனம் செலுத்துகின்றன ஆனால் அதைவிட பெரிய கவலைகள் அங்கு இருக்கின்றன அங்குள்ள இருபத்தி ஐந்து மில்லியன் மக்கள் நலமாக இருக்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது என பிபிசி செய்தியாளர் லாரா பிக்கர் தெரிவிக்கிறார் இந்த ஆண்டு ஏற்கனவே நீண்டகால பருவமழையை கண்டுள்ள அந்நாட்டில் தற்போது சூறாவளி ஏற்பட்டால் அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் ஆகஸ்ட் மாதம் பெய்த கனமழை அங்கு பெருவெள்ளத்தை ஏற்படுத்தியுள்ளது சூறாவளியால் இருநூறு முதல் முன்னூறு மில்லி மீட்டர் மழை பெய்யலாம் என பிபிசியின் வெதர் பிரிவு கணித்துள்ளது அந்நாட்டின் அறுவடை காலம் தொடங்க இன்னும் சில வாரங்களே இருக்கிறது உணவு பாதுகாப்பின்மையால் பத்து மில்லியன் மக்கள் வடகொரியாவில் பாதிக்கப்படுவதாக ஐநா கூறுகிறது அதாவது அவர்கள் அறுவடையை நம்பி மட்டுமே இருக்கிறார்கள் பயிர்கள் சேதமாவது உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தலாம் கொரோனா தொற்று பாதிப்பே இல்லை என்று கூறிய கட்டத்திலிருந்து வைரஸ் தாக்கத்தை குறைக்க உயர்மட்ட கூட்டம் நடத்தும் நிலையில் அந்நாடு இருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் எல்லைகளை மூடிய வடகொரியாவில் தொற்று பாதிப்பு இருக்கிறதா அல்லது கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பது குறித்து நமக்கு இதுவரை எதுவும் தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வரவிருந்த ஒரு பெரும் பொருளாதார திட்டம் தோல்வி அடைந்துவிட்டதாக கடந்த வாரம் ஒப்புக்கொண்ட அதிபர் கிம் புதிய திட்டம் ஒன்றை தீட்ட உள்ளதாக தெரிவித்தார் வடகொரியாவின் மிகப்பெரிய பயனாளி மற்றும் நட்பு நாடான சீனாவுடனான வர்த்தகம் ஜூலை மாதத்தில் இருபது சதவீதம் குறைந்ததாக சீனாவின் சுங்கத்தரவுகள் கூறுகின்றன கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க எல்லைகள் மூடப்பட்டதால் அது முக்கிய விநியோகங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டு தூதரக பணியாளர்கள் மற்றும் பெரும்பாலான அரசு சாரா நிறுவனங்களும் கொரோனா காலத்தின் கடுமையான கட்டுப்பாடுகளால் வடகொரியாவிலிருந்து வெளியேறிவிட்டதாக என்கே கே நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது உலகிற்கே இரண்டாயிரத்தி இருபது என்பது மோசமான ஆண்டாக அமைந்துவிட்டது ஆனால் வடகொரியாவில் பேரழிவை ஏற்படுத்துவதற்கான ஆற்றல் கொரோனா வைரசிற்கு இருக்கிறது ஆனால் அதனை கவனித்து உதவ அந்நாட்டில் ஒரு சில அமைப்புகளே தற்போது இருக்கின்றன